ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ டென்த் எல்லாருக்குமே வந்து எக்ஸாம்ஸ் எல்லாமே எல்லாருமே ஆல் பாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பட் ஆனால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் வைஸ் எதுவும் பிரிக்கல. ஸோ குரூப்ஸ்லாம் வந்து நீங்கள் இப்போவே வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டா தான் ஸோ உங்களோட சூஸ் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு எது ஆப்டாக இருக்கும், உங்களால் எது கண்டிப்பாக முடியும், உங்களால் எதில் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், உங்களோட கரியர் பிளான் என்ன, உங்களோட இதெல்லாம் வந்து நீங்கள் முன்னாடியே வந்து பிளான் பண்ணிட்டு தான் நீங்கள் குரூப்பே வந்து சூஸ் பண்ணுவோம். ஸோ அவசர அவசரமாக வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் முடிவு எடுத்துறாதீங்க. ஸோ இப்போ லெவன்த்தில் என்னென்ன குரூப்ஸ் இருக்குது அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ் மொத்தம் வந்து நம்மளுக்கு பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீன்னு இருக்கும். பார்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லாங்குவேஜ், அதாவது நிறைய பேர் வந்து தமிழ் படிப்பாங்க, ஒரு சிலர் தெலுங்கு, ஒரு சிலர் மலையாளம், கன்னடா, உருது, ஹிந்தி, சான்ஸ்கிரிட், அரபிக், ஃப்ரெஞ்ச் அண்ட் ஜெர்மன். ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து ஆப்டாக இருக்கும், எது சூட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணி படிச்சுடுவாங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டூ. பார்ட் டூவில் எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து இங்கிலீஷ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் த்ரீ வந்து கோர் சப்ஜெக்ட், அதாவது இதுதான் உங்களோட மெயின் சப்ஜெக்ட். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற குரூப்ஸ் பொறுத்து உங்களுக்கு சப்ஜெக்ட்லாம் வந்து சேஞ்ச் ஆகும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டென்த்து முடிச்சுட்டு லெவன்த்து போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணுற நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குரூப், அதாவது ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தால் தான் நம்ம வந்து டாப்பர் அந்த மாதிரி ஒரு இது. எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தாலே அவங்கள ஒரு பெரிய சாம்பியன் மாதிரிலாம் சூஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் எப்பவுமே வந்து மற்றவங்க நம்ம ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தால் தான் நம்மளை வந்து நல்லா படிக்கிற பசங்கன்னு நினைப்பாங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்காம உங்களுக்கு எது பிடிக்குது, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்கும், எது நீங்கள் எடுத்தால் உங்களோட கரியர் பிளான் வந்து நல்லாயிருக்கும், உங்கள் ஃப்யூச்சர் பிரைட் ஆகும், அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி சூஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எடுக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த குரூப் எடுத்துருக்காங்க அதனால நான் இந்த குரூப் எடுக்கிறேன் அந்த மாதிரிலாம் எடுக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் யாருன்னா சொல்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் எந்த ஒரு குரூப்பையும் வந்து சூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எது பொருத்தமாக இருக்கும், உங்களால் அந்த சப்ஜெக்டில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், நிறைய வந்து அதுலேருந்து நீங்கள் கற்றுக்க முடியும் அப்படின்ற இது பார்த்து நீங்கள் இது பண்ணணும், சரிங்களா? இல்லைன்னா பேரண்ட்டோட கம்பல்ஷன்லாம் இருக்கும், நீ இந்த குரூப் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேரண்ட்டும் வந்து கம்பல் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்டே இருக்காது. இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் குரூப் பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் வீட்லேயோ இல்லைனா வந்து ரிலேஷன்லேயோ வந்து மேக்ஸ் குரூப் தான் எடுக்கணும்னு சொல்லி கம்பல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணிடாதீங்க, அது உங்களோட ஃப்யூச்சரையே வந்து ரொம்ப ப்ராப்ளம்ல கொண்டு போயிடும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது பிடிக்குதுன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தான் தெரியும். எந்த சப்ஜெக்டில் வந்து நீங்கள் நல்லா டாப்பராக இருப்பீங்க. இப்போ ஒரு சிலருக்கு மேக்ஸ் பிடிக்கும், ஒரு சிலருக்கு ஃபிசிக்ஸ் பிடிக்கும், ஒரு சிலருக்கு சயின்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் நல்லா பிடிக்கும் அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணலாம். இல்லைனா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ், அதாவது ஸ்கூல் வைஸில் எதுவுமே பிடிக்காது, ஆனால் அதர் டேலண்ட் வந்து எதனா இருக்கும், டிராயிங் பண்ணுறது அப்படி இல்லைன்னா வந்து டைலரிங் இது, ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கான ஜாப் மாதிரி நீங்கள் பார்த்து அதுக்கான இது நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது ஆப்டாக நல்லா பொருத்தமாக இருக்குமோ அந்த மாதிரி சூஸ் பண்ணி படிங்க, அதுதான் உங்கள் லைஃப்க்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வைஸ் சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன குரூப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சயின்ஸ் குரூப். சயின்ஸ் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதாவது பயாலஜி குரூப்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு மேக்ஸ் குரூப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ அதுலேயும் வந்து உங்களுக்கு மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் சயின்ஸ், ப்யூர் சயின்ஸ். ஸோ அதாவது ஃபுட் செக்யூரிட்டி, ஃபுட் இது பற்றி இது பண்ணுறது. நீங்கள் ப்யூர் சயின்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா நர்சிங், ஸோ அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர், ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் போகலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு வர சயின்ஸ் குரூப். சயின்ஸ் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்னா உங்களுக்கு இந்த மாதிரி சப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்கும், சரிங்களா? தமிழ், இங்கிலீஷ் ஆட் ஆகும். அதர்வைஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி தான் வரும், சரிங்களா? ஸோ இந்த குரூப் நீங்கள் சயின்ஸ் குரூப் எடுத்தால் நீங்கள் என்னென்ன ஜாப்ஸ்லாம் போகலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கலாம், இல்லைனா மெடிக்கல், ஃபார்மசி, அக்ரிகல்ச்சர், ஃபிஷரிஸ் டிஃபென்ஸ், அப்புறம் பிஎஸ்சி பாட்னி, ஜுவாலஜின்னு தனியாக படிக்கலாம், கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி மேக்ஸ், அப்புறம் பிஏ லிட்ரேச்சர், பிசிஏ லா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் நீங்கள் போகலாம், சரிங்களா? ஃப்யூச்சரில் ஸோ ஆர்ட்ஸ் குரூப்னு சொல்லுவாங்க. ஆர்ட்ஸ் குரூப்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி இருக்கும். நெக்ஸ்ட் காமர்ஸ், பிஸ்னஸ் மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அக்கௌண்டன்சி தனியாக வரும். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், நெக்ஸ்ட் அட்வான்ஸ் தமிழ் இருக்கும், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் தனித்தனியாக வரும். இப்போ பிஸ்னஸ் மேக்ஸ்னா உங்களுக்கு காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும்.
எக்கனாமிக்ஸ் தனியா வரும். சோ அந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் உங்களுக்கு வரும் சரிங்களா. சோ இந்த மாதிரி குரூப்ஸ் நீங்க எடுக்கும்போது நீங்க என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார்ட்டர்ட் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்டன்ட், அப்புறம் பேங்கிங் செக்டர்ல போலாம், லா, பிஏ லிட்ரேச்சர், டீச்சிங் இது போலாம், ஜேர்னலிசம், மார்க்கெட்டிங், கேட்டரிங், ஐஏஎஸ். சோ இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் நீங்க வந்து சூஸ் பண்ணலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒகேஷனல் குரூப். ஒகேஷனல் குரூப்னா என்னன்னா, நீங்க வந்து இப்போ ஒரு சிலர் வந்து டிகிரி வந்து மோஸ்ட்லி என்னன்னா அவங்க நேம் பக்கத்துல போடுறதுக்காகவும் ஒரு சிலர் இது பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து அதர் பெரிய கம்பெனில ஒர்க் பண்றதுக்கும் இது பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா நீங்க பாலிடெக்னிக் கோர்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ், அதாவது 10th முடிச்சோடனே நீங்க 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலே ஜாப் போய் நல்ல சேலரி ஏர்ன் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்க இந்த மாதிரி பாலிடெக்னிக் கோர்சஸ் எல்லாம் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோல வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக் இருக்கு, சிவில் இருக்கு, எலக்ட்ரிக்கல் இருக்கு, அக்ரிகல்ச்சர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு, ஏர்லைன் இருக்கு, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அதோட டீட்டெயில் எல்லாமே நீங்க படிச்சீங்கன்னா அதுக்கான ஜாப் வைஸ் நீங்க போகலாம். ஸோ ஒரு சிலருக்கு வந்து என்னன்னா படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஆனா இந்த ஒகேஷனல் குரூப் பண்ணும் போது உங்களுக்கு நிறைய வந்து பிராக்டிக்கலா தான் இருக்கும். தியரி வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும், பிராக்டிக்கல் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்ச இதுல நீங்க வந்து சூஸ் பண்ணி இது பண்ணலாம் டிப்ளமோல. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ் தான் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐடிஐ சொல்லுவாங்க. ஐடிஐல வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு எலக்ட்ரீஷியன், கார்பெண்டர், பிளம்பிங், ஃபிட்டிங், மெக்கானிக்ஸ், எம்ப்ராய்டரி, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு அதுல வரும். ஃபயர்மேன், பில்டர், ஸோ இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் வந்து ஜாப்ஸ் எல்லாம் வந்து அதுல வந்து அலெக்ட் ஆகும். ஸோ ஐடிஐ படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ்ல கம்ப்ளீட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நீங்க 10th முடிச்சுட்டு இந்த ஜாப்ஸ் எல்லாம் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் வந்து பாராமெடிக்கல், அதாவது ஹெல்த் கேர்ல வந்து நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க, ஃபார்மசி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க டிஎம்எல்டி, டிஹெச்எஃப்எம், டிஓடி, ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது நீங்க ஃபார்மசிக்கு இல்லைன்னா மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஜாப்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஷார்ட் டேர்ம் கோர்சஸ்லாம் இருக்கு. இப்போ ஒரு சிலர் வீட்டில் வந்து நிறைய பேருக்கு வந்து கம்ப்யூட்டர்ல நிறைய கத்துக்கணும்ன்ற ஆசைகள் இருக்கும். ஸோ நிறைய ஜாவா, C++, ஸோ 2D 3D அனிமேஷன், அப்புறம் மல்டிமீடியா, ஸோ இந்த மாதிரி கோர்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 12 monthly வந்து நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் கற்றுக்கிட்டு நீங்கள் வீட்டில் இருந்தே கூட ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய ஜாப்ஸ் இருக்கு சரிங்களா. ஸோ அப்படியும் இல்லைனா ஒரு சிலருக்கு ஃபேஷன் டெக்னாலஜி, அதாவது ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணுறதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும், ஒரு சிலருக்கு ட்ரெஸ் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும், ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் நிறைய சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, நெக்ஸ்ட்டு டெக்ஸ்டைல் டெக்னாலஜிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரியும் நிறைய ஜாப்ஸ் சூஸ் பண்ணலாம். ஸோ நர்சிங்கும் இருக்குது, அப்புறம் டெய்லரிங், ஜுவல்லரி டிசைனிங். ஸோ இந்த மாதிரி ஒரு டெய்லரிங்லாம் நீங்கள் போனீங்கன்னா இப்போ ப்ளவுஸ் இல்லைனா அப்படின்னா ட்ரெஸ்ஸு, சுடிதார், ஸோ அந்த மாதிரிலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்களே வந்து தைக்கிறதுக்கு நிறைய கற்றுக்க வேண்டிய ஜாப்ஸும் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா கூட நீங்கள் ஓனாகவே வந்து, அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் செல்ஃப் எம்ப்ளாய்டாக நீங்களே இருக்கலாம் சரிங்களா. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒகேஷ்னல் நம்ம குரூப்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு தியரி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதாவது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும்னாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தியரி உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும், மோஸ்ட்லி வந்து ப்ராக்டிக்கல் தான். ஸோ எல்லாமே வந்து நீங்கள் இப்போ ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க் எடுக்கிறீங்கன்னா எம்ப்ராய்டிங் பண்ணுற இது தான் நிறைய இருக்குமே தவிர நீங்கள் படிக்கிற இது அதெல்லாம் அவ்வளோ இருக்காது. ஸோ நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டாகவும் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதில் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நீங்கள் பாஸ் பண்ணாலே போதும், இப்போ 10th பாஸ் பண்ணால் யார் வேணாலும் இது ஜாயின் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு சயின்ஸ் குரூப்போ அந்த மாதிரி எடுக்கணும்னா உங்களோட மார்க்ஸ் வந்து ஒரு 400 இருக்கணும், அதே போல் ஹிஸ்ட்ரி குரூப்பு அந்த மாதிரி பிஸ்னஸ் மேக்ஸ், ஸோ அந்த மாதிரிலாம் எடுக்கணும்னா உங்களோட மார்க்ஸ் வந்து மார்க்ஸ் வச்சு தான் உங்களுக்கு அதெல்லாம் தருவாங்க. ஆனால் ஒகேஷனல் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 11th தேவையான எல்லா குரூப் எல்லா வீடியோஸும் நம்ம டெய்லி பார்ப்போம் சரிங்களா. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.